viewers, welcome to Ayurvedic Cuisine. So, if you look at this playlist, I think very important to say that it's a kadam. Because when I was a kid, there are many things that I've been in the hospital. I've been addicted to the hospital, or I've been addicted to the hospital. We go to the hospital. If you look at the hospital, we'll do something like that. So, if you look at the hospital, you'll have a different lifestyle. ஒரு சின்ன விஷயத்துல இருந்து இவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் வெறும் மருந்து மூலமா தான் குணப்படுத்த முடியும்ன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. ஆனால் அது ரொம்பவே பொய்ன்னு தான் சொல்ல முடியும். சின்ன வயசுலாம் நம்மளுக்கு ஒரு இஷ்யூன்னு இருக்கு பார்த்து, நம்ம வீட்டுக்கிட்டேயோ இல்லைனா நம்ம ஊர்லேயோ யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, நாட்டு மருந்துவர் இல்லைனா வந்து ஒரு பாட்டி இல்லை வயசானவங்க அவங்களாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு உள்நாக்கு வளர்ந்துச்சுன்னா அதை வந்து ஈத்தி விடுவாங்க, இல்லை சுளுக்குனா அதை எடுத்து விடுவாங்க, இல்லை வீட்லேயே சரி ஒரு தலைவலி ஜுரம் எதுக்காக இருந்தாலும் ஒரு மருந்து வச்சு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அது வந்து நேச்சுரல் வே ஆஃப் ஹீலிங்னு நான் நினைக்கிறேன். அது நிறைய நம்ம மறந்துட்டோன்றதையும் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ்லாம் நெட்டில் இருக்குது. இருந்தாலும் என்னோட கடமைக்கு எங்கள் ஜென்ரேஷனுங்கிலேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்க்க வேண்டிய ரெசிபிஸ்னு இருக்கக்கூடியது எல்லாமே இந்த ஆயுர்வேதிக் குசினில் நாங்கள் போட போகிறோம். இது வந்து ஃபுட் கேஸ்ட்ரோவில் மெயினாக வந்து பதிவுகளாக தான் இதை நாங்கள் போடணும்னு விருப்பப்படுறோம். இது என்னோட பதிவு கிடையவே கிடையாது, எல்லாரோட பதிவும் இதில் நம்ம போடணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி நம்ம கூட இருக்கவங்க எல்லாரு கூட இருக்கக்கூடிய ரெசிபிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிஞ்ச அவங்களே வர வச்சு அந்த பதிவுகளை நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த ஆயுர்வேதிக் குசின். இந்த ஆயுர்வேதிக் குசினில் நீங்கள் நாங்கள் எதை பண்ணி எல்லாருக்கும் காட்டணும், எங்கள் வீட்டில் இது பண்ணுவோம், இது நிறைய பேருக்கு தெரியாது, இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அது சின்ன விஷயமா இருக்கலாம். நாங்கள் ஜீரக தண்ணி குடிப்போங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. இல்லை நாங்கள் மஞ்சள் வச்சு இது பண்ணுவோம், அதுவும் ஒரு பெரிய விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம போய் சேர்க்கணும். சேர்க்கலைனா நாளடைவில் அது மறந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மறக்காமல் இருக்கவும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் தான் ஆயுர்வேதிக் குசின். ஸோ இந்த ரெசிபீஸில் வந்து மோஸ்ட்லி நம்ம இயற்கை சார்ந்த மருந்துகள் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது உணவில் எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம இந்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த எபிசோட்ஸில் நாங்கள் வேறு ஏதாவது ரெசிபி பண்ணால் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ரெசிபியாக நீங்கள் அனுப்பலாம், இல்லைனா எங்கள் கூட சேர்ந்து உங்களோட ரெசிபியை ஷேர் பண்ணிக்கலாம். Welcome to Ayurvedic Cuisine in Food Gastro. கையில் பிரண்டை இருக்க பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரண்டை வச்சு தான் ரெசிபி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஷெஃப் சிம்பு அவங்க வீட்டில் வந்து ஒரு ரெசிபி கேட்டு எடுத்துகிட்டு வந்து பண்ண போகிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பிரண்டையோட என்ன பண்ண போகிறோம்? துவையல் பண்ண போகிறோம். பிரண்டை துவையல். ஓகே, பிரண்டை துவையல் பண்ண போகிறோம். பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு முன்னாடி பிரண்டையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பிரண்டை பற்றி ஷெஃப் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. இல்லை, இப்போ நீங்கள் பிரண்டை முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? ஆ, நான் வீட்டில் துவையல் செஞ்சுருக்காங்க, அத்தை கொடுத்துருக்கேன், ரெண்டு தடவை சாப்பிட்டுருக்கேன். எப்படி இருக்கும் டேஸ்ட்? டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தது, இஞ்சி அந்த மிளகானாக்கு, பட் நல்லா இருந்தது. வீட்டில் வயிற்று புண்ணுக்கு பசி எடுக்கலை, எல்லாம் மூட்டு வலி, அதுக்குன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் ரெண்டு மூணு தடவை டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் நான் முக்கியமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுன்ற விஷயம் என்னென்னா, இவர் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கேன் சிம்பு? நான் பாண்டிச்சேரி மாத்தூர் காலம்பட்ட பக்கத்தில் மாத்தூர்னு. ஸோ நம்ம வந்து ஒரு ஊர் சார்ந்த பகுதியில் இருக்க பார்த்து இந்த விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாக ரெண்டு வாட்டியாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால் அது வந்து ரெமிடியாக இருக்கோ இல்லையோ உணவாக உள்ளே போயிடும். அதனால் அவங்களுக்கு எல்லா நியூட்ரிட்டி வேலையும் கிடச்சிருக்கு. பட் சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதை பற்றி தெரியாமலே இருப்பாங்க. ஒரு அமேசிங்கான விஷயந்தான் நம்ம பிரண்டை. பிரண்டை இருக்கிறதுனால அதில் மருவி அதோடைய பேர் பிரண்டே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோடைய இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா வஜ்ரவல்லி. ஸோ கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது எல்லாருமே எடுத்துவாங்க. இதையும் தாண்டி இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வயிற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நம்ம பிரண்டை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோல் வகிச்சிருக்கு. நீங்கள் வந்து ஒரு சங்க இலக்கியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் குண்ம நோயால் அவதிப்பட்ட பார்த்து இந்த பிரண்டையை கொடுத்து குணமானதாகவும் விபூதியை கொடுத்து குணமானதாகவும் ஒரு பதிவு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ ஒரு வேல்யூ உள்ள ஒரு விஷயம். ஆனால் வந்து நாம் நிறைய பேர் வந்து இது எங்கே போய் வாங்குறது, எப்படி கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயத்தினால அதை விட்டுறோம். நீங்கள் ஒரே ஒரு வாட்டி வாங்கி உங்கள் கார்டனில் ஒரு சின்ன செடியை எடுத்து வச்சிங்கனாலே போதும், அது பாட்டில் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் கிட்டே இருக்க ஒரு பெரிய கார்டன்லேருந்து பிரண்டை எடுத்து வந்துருக்கிறோம். ஸோ ரொம்ப போர் அடிக்காமல் அது ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரெசிபின்றதை தாண்டி இதில் உள்ள நியூட்ரிட்டிவ் வேல்யூவே நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சிம்பு ஷெஃப் மாதிரி எல்லாரும் வந்து ஆல்ரெடி ரெகுலராக வீட்டில் சாப்பிட்டுருப்பாங்க, அதனால அவங்களுக்கு அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூலாம் கிடச்சிருக்கும். ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாருமே இதை பற்றி மறந்துடக்கூடாது. இதை வந்து நிறைய உணவில் சேர்த்துக்கணும். அது எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி, நீங்கள் துவையலாக சேர்த்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். அதேமாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, க்ளீன் பண்ண பார்த்து பிரண்டையே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்.
பண்ணணும், கையில் ஒரு அரிப்பு தன்மையை உண்டாக்கும். நீங்கள் பிஞ்சு பிரண்டை எடுத்தீங்கன்னா அந்த பிஞ்சு பிரண்டையை டைரெக்டாகவே எண்ணெயில் வதக்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய்யில் வதக்குவாங்க சில பேர். அப்போ வந்து நெய்யில் வதக்குனா அந்த மாதிரி அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்குன்ட்டு, இல்லைன்னா நாங்கள் க்ளீன் பண்ண மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முன்னாடி க்ளீன் பண்ணது எப்படின்றத காட்டுறோம். பிரண்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அது நல்லா சேஞ்ச் ஆகணும். ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஏன்னா பிரண்டையில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காரமாக இருக்கிறத தாண்டி அரிக்கணுவாங்க கருணக்கிழங்கு மாதிரி. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நல்லா எவ்வளோ நேரம் நீங்கள் எண்ணெயில் குக் பண்ணுறீங்களோ அந்த அரிப்பு தன்மையெல்லாம் அதில் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து நல்லா குக் ஆகிட்டே இருக்கு. இதுக்கடுத்து என்ன செய்யணும் சிம்பு? அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு. பூண்டு, ஓகே. ஸோ நார்மலாக நம்ம துவையல் செய்கிற மாதிரி அதில் வந்து கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் இஞ்சி. இஞ்சி, ஓகே. போதும் போதும். ஓகே. கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு 5 நம்பர். நீங்கள் கேட்பீங்க 3 நம்பர் தான் போடுறீங்க, எங்கே 1-2 இப்போ போடுவாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி உஷாராக போட்டீங்க, பரவாயில்ல. புளி அடுத்ததுதான் கொஞ்சம். இது என்ன எலுமிச்சம்? இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை போடணும் இல்லையா? ஓகே. பிறண்ட மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க, இல்லை டிஃப்ரெண்ட்டாக என்ன செஞ்சு தருவாங்க வீட்டில்? வீட்டில் கோல்ட் ஆச்சுன்னா இந்த தூதுவலை கீரை வச்சு கரோட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. தூதுவலை கீரை வச்சு கரோட்டு குழம்பா? குழம்பு. அப்போ நெக்ஸ்ட் எபிசோடு அதை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு கொஞ்சம் புளி எடுத்து இது கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை சேர்த்துக்கிறோம். ஓகே. புதும்புளியா பழம்புளியா? நீங்கள் எதனாலும் உங்ககிட்ட என்ன இருக்கோ. ப்ரிஃபரபிளி பழம்புளி சேர்ப்பாங்க. அதனால பழம்புளி சேர்த்துக்கிட்டால் உங்ககிட்ட புதும்புளி இருக்குன்னா கூட இதை விட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ இது எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்? ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இது கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்தா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பிரண்டை நல்லா குக் ஆகிறதுக்கு, மற்ற வெஜிடபிள்ஸுக்கு ஓரளவு குக் ஆகிறதுக்காக அந்த மாதிரி சேர்ப்பாங்க. இதுக்கு தேவையான உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை பூத்தில் தண்ணி சொன்னதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணியிருக்கான் சிம்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் இதை அரைக்க ஆரம்பிக்க போகிறோமா? ஓகே. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை அரைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே. இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட் அரைக்க வேண்டியதுதான். ஸோ துவையல் அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம இப்போ ஜாரில் சேர்க்குறோம். ஓகே. இந்த பிரண்டை நீங்கள் முழுசாக இப்படி நீட்டாக போடணும் அவசியம் இல்லை, நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணாம். ஓகே. இப்போ பிரண்டை வந்து இப்போ நம்ம துவையல் அரைக்க போகிறோம். ஓகே. செட் பண்ணியாச்சு. இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த பேஸ்ட்டு துவையலோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம துவையலை குக் பண்ண போகிறோம்.
இப்போ குக் பண்றதுக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். மறுபடியும் பிரண்டை மிக்சரை குக் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய். ஓகே, தாளிப்பு கொஞ்சம் கடுகு. ஓகே, ஸோ இப்போ இந்த கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் துவையலை சேர்க்க போகிறோம். துவையலை சேர்த்து கொஞ்சம் குக் பண்ண வேண்டியதுதான். ஓ, சூப். ரெண்டாவட்டி மோஸ்ட்லி ஏன் குக் பண்ணுறேன்னா, பிரண்டை வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான தாவரம்னு சொல்ல முடியும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் வதக்குறதுல வந்து அதில் உள்ள அரிப்பு தன்மைலாம் முழுசாக போயிருக்காது. அது ஃபுல்லாக நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால இந்த மாதிரி தாளிப்பு போட்டு ரெண்டாவது ஒரு வாட்டி அதை போட்டு நல்லாவே குக் பண்ணி வச்சுப்பாங்க. அகெயின் இதை ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இந்த பிரண்டை மிக்சரை இதில் போடுறோம். எகெயின் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஸோ இப்போ அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே பிரண்டை இழுத்துறோம். இழுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் வெளில வர வரைக்கும் அதை நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் அந்த பிரண்டையை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ உப்பு கம்மியாக இருக்க உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறோம். ஸோ பிரண்டை வந்து மெயினாக இந்த டைமிங்கில் நீங்கள் குக் பண்ண பார்த்து என்ன சீசனிங் வேணுமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். புளி இதெல்லாம் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். உப்பு வந்து எப்போ வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரண்டை நல்லா நம்ம விட்டுருந்தோம் இல்லையா ஒரு நல்லெண்ணெய், அது வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு எலியில் வரும். இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் நம்மளுடைய துவையல் ரெடி ஆயிடுச்சுன்றது பார்க்குறதுக்கு. ரைட்டா சிம்பு? ரைட்டா. ஸோ இதை நம்ம ஒரு இலைக்கு மாற்றிடலாம். நீ நார்மலாக எது கூட சாப்பிடுவேன் இந்த துவையலை? நான் ரைஸ் கூட, தோசை, ரெண்டு கூட நல்லாயிருக்கும். ரெண்டு கூட நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. தயிர் சாதத்தோடு இன்னும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு இன்னும் நல்லாயிருக்குமா? அருமை அருமை. ஸோ பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு.